லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு காலையில பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க அப்படின்னு தகவல். நேற்று மாலையிலே அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசி கொண்டிருக்கிற போது, மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நின்று அவர் பேசி கொண்டிருக்கிற போது, அந்த கூட்டம் நடப்பதற்கான அந்த எதிர்பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டடத்திலே இருந்து ஒருவன் துப்பாக்கியால் குறிபார்த்து அவரை சுடுகிறான். அவர் எதிர்பாராத விதமாக வந்து அவர் வந்து தலையை அப்படி தாழ்த்தி கொடுக்குற போது காது மடலில் பட்டு ரத்தம் சிந்த சிந்த அவருடைய பாதுகாவலர்கள் சுற்றி வளைத்து எல்லாரும் அப்படியே சட்டுன்னு அவர் கீழே உடனே குனிந்து கொடுக்குறாரு. அந்த அந்த துப்பாக்கி குண்டு வந்த வினாடியிலேயே அவர் வந்து சடார்னு கீழே வந்து அவர் குனிந்து கொண்டு எல்லாருமே கீழே தலையை தாழ்த்தி கொண்டு டப்புன்னு கீழே விழுகிறாங்க. அந்த காட்சி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. அதை தாண்டி அவருடைய காது மடலில் வந்து குண்டு துளைத்த ரத்தம் கசிவு வந்து ஏற்பட்டு அதை செய்தது ஒரு 20 வயது இளைஞன் என்பது அப்புறம் தெரிய வருகிறது. உடனடியாக அந்த சீக்ரெட் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாவலர்கள் வந்து அவரை சுட்டு ஒரு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தாமஸ் என்கிற அந்த இளைஞர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகக்கூடிய அளவிற்கு துப்பாக்கி சூடு நடக்கிறது. ஒரு ஒரு வினாடியிலே வந்து எல்லாமே நடந்து முடிந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சினிமா பார்த்ததை போல் ஒரு நிஜ வாழ்க்கையில் வந்து நடப்பது அப்படிங்கிறத நேற்று தொலைக்காட்சிகள் மற்றும் உலகம் முழுக்கவே அதை பார்த்து கொண்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரோடு எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து வந்து இந்த சம்பவம் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவர் தப்பியதால் அவர் தப்பியதுனால இவர் தப்புனார், இல்லாட்டா அந்த பழி இவர் மீது விழுந்துடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உள்ளுணர்விலே அவர் வைத்து கொண்டு நல்ல வேளையாக அவர் நலமோடு இருக்கிறார் அப்படின்னு அவர் காது மடலுக்கான அந்த இரத்த கசிவுக்கான சிகிச்சையிலேருந்து அவர் டிசார்ஜ் ஆகிட்டார் இன்றைக்கி அப்படிங்கிற தகவல் வரைக்கும் அவரே வந்து அவ்வளவு பெரிய துப்பாக்கி சூட்டினுடைய கொலை முயற்சி காலகட்டத்தில் அந்த கூட்டம் வந்து அல்லோலப்படுகிற அந்த நேரத்தில் பாதுகாவலர்கள் அழைத்து செல்கிற போது கையை உயர்த்தி வந்து ஒரு ட்ரம்ப் வந்து தொண்டர்களை பார்த்து அசைக்கிறார். அதுதான் அரசியல்வாதியுடைய ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டிங்கிறது. அதுதான் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அது அப்படி தெரிவிக்கிறது ஒன்று. அதை விட என்னென்னா அவன் தலைவனாக இருக்கிறவர்களுக்கு பெரும்பகுதி வந்து மற்றவர்களுக்கு இல்லாத அசாத்தியமான ஒரு மனோதைரியம் வந்து அவர்களுக்கு மனதைரியம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது. நீங்கள் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் முன்னாடி வந்து குண்டு போடப்பட்ட போது அதை பார்த்து கொண்டு எந்த பதட்டமும் இல்லாமல் அவர் இருந்தார் என்று வரலாற்றில் ஒரு பக்கத்தில் வந்து படித்திருக்கிறேன் நான். அது எதனால் அப்படின்னா, இதை நான் எதிர்கொள்வேன், நீ என் கண் முன்னாடி நீ குண்டு வீசி நீ எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தினாலும் நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதினம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. அது வந்து அவர் கைகளை உயர்த்தியது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆரவாரத்துக்குரியதாக இருக்கிறது. பார்வையாளர்கள் பகுதியிலையும் அந்த எதிர்த்தாக்குதல் அல்லது இந்த மாதிரியான அந்த தள்ளுமுள்ளான சூழலில் இறந்து போயிருக்காங்க. பார்வையாளர் சைடும் ஒருவர் இறந்திருக்கிறாரு. ரொம்ப படுகாயத்தோடு 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சார், உலகத்திலேயே வந்து அதிக பாதுகாப்பு கொடுக்கறது வந்து அமெரிக்க அதிபர்களுக்கும் எக்ஸ் அதிபராக இருந்தவர்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 7 அடுக்க பாதுகாப்பு கொடுத்ததாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்துடும்? அதாவது எப்பொழுதுமே வந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் ஒரு பழமொழி உண்டு, கல்வன் பெரிதா காப்பான் பெரிதான்னு கேட்பாங்க. நீங்கள் எத்தனை பூட்டை கண்டுபிடிச்சாலும் அதை திறக்கிறதுக்கான சாவியை ஒருத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான் உலகம் முழுக்க. வன்முறை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மறுக்கப்பட்ட நீதி தான் வன்முறை ஆகுது எல்லா இடங்களையுமே. நீங்கள் இந்த உலகத்தில் ஏன் வந்து இவ்வளோ வன்முறை இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் சமத்துவம் இல்லைன்னா வன்முறை இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்னா வன்முறையை மட்டும் எதிர்க்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை முறையில், இந்த மனிதர்களுக்கான இந்த ஆட்சி முறையில், எங்கேயுமே எந்த நாடாக இருந்து கொண்டாலும் சமத்துவம் இன்மைன்னு இருக்கல. என்னை நடத்துறது மாதிரி வந்து உன்னை நடத்தலை அப்படிங்கிறப்ப அந்த கோபத்திற்கு வந்து அவன் வந்து பழி தீர்ப்பது அப்படின்னு ஒரு இடம் வருது எல்லா இடத்துலையும். நீங்கள் ட்ரம்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் முழுக்க முழுக்க ஒரு இனவெறி கோட்பாட்டை தான் அவர் அரசியலாக வைத்திருக்கிறார். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை போன்றவர் தான் ட்ரம்ப்பே. இனவெறி கோட்பாடு, இஸ்லாமிய வெறுப்பு, இப்படி பல விஷயங்களில் வந்து அவர் வந்து அப்படிப்பட்ட கொள்கைகளை, வலதுசாரி கொள்கைகளை தீவிரமாக பேசியவராக, அதை அந்த சித்தாந்தம் கொண்டவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய தொடக்க கால வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தியிருக்கிறாரு,
பல கோடிகளுக்கான வணிகங்களை அவர் நடத்தியிருக்கிறாரு. ஏர்வேஸ் நடத்தியிருக்காரு, எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஒரு மல்டி மில்லினியருக்கான ஒரு இதாக தான் இருந்திருக்கிறாரு. ஒரு வியாபாரியாக அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. அதை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஊடகத்திலவும் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஊடகத்தை வந்து ரொம்ப தவறாகவும் கையாண்டிருக்கிறாரு. கோயபல்ஸ் பிரச்சாரம் சொல்கிற மாதிரி நிறையா உத்திகளை அவர் கையாண்டிருக்கார். ரியாலிட்டி ஷோலாம் நடத்துகிறோங்கிற பேரில் எல்லாரையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அபாரமான சக்தி வந்து அவருக்கு, ஒரு ஆற்றல் கொண்டவராகத்தான் அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே முன் அனுபவம் பெறாதவராக அரசியலில் வந்திருக்கிறார். சில பேர் படிநிலை வளர்ச்சியிலேருந்து வருவாங்க, இவர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு படிநிலை வளர்ச்சியை தாண்டி தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இதுவரைக்குமான இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய யாருமே ட்ரம்ப்பினுடைய அரசியலை ஏற்கவில்லை. ட்ரம்ப் அரசியல் என்பது மிக மிக மோசமானது என்கிற ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து தேர்தலில் தோற்று போன போது கூட அந்த தேர்தல் தோல்விகளை வந்து நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லி அவர் பலமுறை நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்டவராக, பல்வேறு வழக்குகளில் வந்து மீண்டும் மீண்டும் விசாரணைக்குரியவராகவே, குற்றச்சாட்டுக்கு, அதிகமான குற்றச்சாட்டுக்கு ஆளானவராக, அவருடைய அரசியல் வரலாறு நெடுக வந்து நிறைய குற்றச்சாட்டுகளோடு தான் இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த இளைஞன் வந்து எந்த நோக்கத்திற்காக இந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தினான் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா ஸ்பாட் அவுட் ஆகிட்டால் நம்ம வந்து யார் அனுப்பினார்கள், யார் இதற்கு பின்னால் கருவியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. சார், அந்த ஷூட் நடந்த அந்த நேரத்தில் வந்து அவர் ஜோ பைடன் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார், ஜோ பைடன் பற்றி ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். குறிபார்க்கிறவன் வந்து சுடுவதற்கான தருணத்தை தான் பார்ப்பான். ஜோ பைடனை சொல்லும் போது சுட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கருத்தோடு வந்தானா அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்பட சொல்ல முடியல. அப்படியும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு இவ்வளவு பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அவரை சுட வேண்டும் என்று நினைக்கிறவன் வந்து அவர் என்ன டைலாக் சொல்கிறாருங்கிறத பார்த்து அழுத்தினா அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு சாத்தியமும் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து அவன் தப்பிப்பதற்கும் இவரை வந்து இல்லாமல் செய்வதற்குமான ஒரு படுகொலை முயற்சி தான் அது. அந்த படுகொலை முயற்சியில் அவர் வந்து, அவர் 78 வயது, இப்பொழுது அதிபராக இருக்கக்கூடியவருக்கு வந்து ஜோ பைடனுக்கு வந்து 81 வயது, 2 முதியோர்கள் வந்து இந்த நாட்டை வந்து, அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டை வந்து யார் ஆள்வது என்கிற இதில், அது நவம்பர் மாதம் வந்து அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டினுடைய எதிரொலி வந்து தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அங்கே அந்த மக்களுக்கு. அதனால் மிக கடுமையான ஒரு போட்டியாகத்தான் வந்து இது மாறும். இந்த இது வந்து வேறொரு அரசியலாக மாறும். ஏன்னா உங்களுக்கு நினைவாற்றல் இருக்கிறதா, இந்த வயதை கடந்த பின்பும் நீங்கள் வந்து இன்னும் ஆள வேண்டும் என்று 2 வயதானவர்கள் முயற்சிகிற போது அவர்களுக்கு அந்த நினைவாற்றல் இருக்கிறதா, இன்னும் அவர்களுக்கு அந்த திறன் இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக சோதிக்கிற முயற்சியெல்லாம் இங்கே நடக்கிறது. இவ்வளவுகையும் தாண்டி தான் அவர்கள் அரசியல் செய்கிறார். சார், இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட 40வது செகண்டில் அந்த சுட்ட தாமஸ் குரூக்கோ சுட்டிருக்காங்க, போலீஸ் வந்து சுட்டிருக்காங்கல்ல, அது எப்படி சார் நடந்தது? அது அவர் ஏற்கனவே வந்து அந்த அந்த எதிர்ப்புறத்தினுடைய கட்டடத்தினுடைய ஒரு மொட்டை மாடியான ஒரு பகுதியில் இருந்து அவர் ஏதோ வந்து ஒரு மறைந்திருந்து போவதற்கதை சில பேர் பார்த்துருக்கிறார்கள். யாரோ ஒருவர் வந்து மறைமுகமாக அந்த பக்கம் போகிறதை பார்த்துருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு உளவுத்துறை தகவல் ஒன்று இருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லா பக்கமுமே அலர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து, ஒரு துப்பாக்கி குண்டு எதை நோக்கி வருகிறதோ அந்த திசை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த 40 செகண்ட் நீங்கள் சொல்கிறது. இம்மிடியட் ரியாக்ஷன் பண்ணும்போது, சரமாரியாக சுடுகிற போது, அவன் தப்பி ஓடுவதற்காக முயற்சிகிற போது ஏதாவது ஒரு குண்டில் வந்து சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இம்மிடியட்டாக துப்பாக்கி குண்டு வந்த திசை பார்த்து திருப்பி சுட்டதில் தான் அந்த 40 செகண்டுக்குள்ளே அந்த இளைஞன் காலியாகிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை, அது அதை கவனிக்காமல். ஏன்னா இவர் புடைசூழ படை வீரர்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்து தான், இவரை சுற்றிய துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் கருப்பு உடை அணிந்து கம்பீரமாக நிற்கிறாங்க அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போதே. இப்போ அவங்களுக்கு என்ன வேலை, சுற்றி யாராவது வந்து அசம்பாவிதத்திற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை தான் வந்து சுற்றுமுற்று அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க கண்ணை கட்டிட்டு ஒருத்தன் சுட்டுட்டான், அதுதான் விஷயம். அதே அந்த அந்த திசை பார்த்து அவங்க திரும்ப இமீடியட் ரியாக்ஷன் பண்ணுற போது அந்த 40 செகண்டுக்குள்ளே அந்த சுட்டவனை வந்து அவங்க வந்து திருப்பி சுட்டாங்க. சீக்ரெட் ஏஜென்ட் இருக்காங்களா சார், அவங்களுடைய தோல்வி தான் அந்த துப்பாக்கி சுட்டு காரணம்னு சொல்கிறாங்களே. அதாவது எதிர்பாராத தருணங்கள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அரசியல் தலைவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, அதாவது துப்பாக்கி துளைக்காத உடையை அணிந்தவர் அப்படின்னு இந்திரா காந்திக்கெலாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் பிரதமராக இருந்தபோது. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா நாளுமே அந்த மாதிரியான, அதற்கு வந்து சொல்லுவாங்க ஒரு துப்பாக்கி துளைக்காத ஒரு உடை அணிந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று அணிந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாதுகாப்பு படை வீரர்களாலே அவர் சுடப்பட்டார் இந்திரா காந்தி. அப்போ அவர் எல்லா எந்த நாளில் வந்து அதை அணியாமல் வருவார் என்பதையெல்லாம் அவங்க கண்காணித்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு படுகொலை முயற்சி நடக்கிற போது
அவர் என்ன திசையில் என்ன மாதிரி வருவாருங்கிறத அவங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணுவாங்க. என்னென்ன திசைகளில் வந்து எப்படி ஆள் வரும், சுட்டா எப்படி தப்பிக்க முடியும், எங்கே குறி பார்த்தா இந்த இடம் சரியாக இருக்கும், எங்கே ஸ்டேஜ் போடுவாங்க, எல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க அதை செய்வாங்க. அதனால் உளவுத்துறையின் தோல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறது இருக்கு இல்லையா, எதிர்பாராத தருணங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு எல்லாருக்குமே. நம்ம நினச்சி பார்க்காத ஒரு நேரத்தில் ஒன்று நடந்துருது அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் தினசரி பயணம் போகிறோம், விபத்துங்கிறது ஒரு செகண்ட் தானே, ஒருத்தர் குறுக்க வந்துட்டான், உடனடியாக பிரேக் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறது வந்து பிடிக்க முடியலை, பிரேக் நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, குறுக்க வந்தேன் விழுந்துட்டான்னா நம்ம அந்த எதிர்பாராத ஒரு தருணம் தானே எல்லாமே, அது மாதிரி தானே இதுவும். அதனால் உளவுத்துறையின் தோல்வி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அரசியல்வாதிகள் ஒன்று நடந்ததுக்கு பின்னாடி அப்படி சொல்கிறது வழக்கம். இப்படி ஒன்று நடக்கலைன்னா அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நம்ம ஊரில் பேசுகிற அதே அரசியல் தான் சர்வதேச அரசியலாகவும் இருக்கிறது, அது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியமாக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அதை சுற்றி போலீஸ் ரேடார் போட்டிருப்பாங்க, அடுத்த ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயாவது ரேடார் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே யார் போனாலும் வந்தாலுமே வந்து கணக்கில் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கிறது வந்து சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இல்லையா சார்? இல்லை, அது இன்னொரு கருத்தும் சொல்கிறாங்க, ட்ரோன் பறந்துருந்தா இதை பிடிச்சிருக்கலாம், இந்த விஷுவலாக வந்து தெரிஞ்சிருந்துருக்கும், ஒரு ட்ரோன் கேமரா வந்து அந்த இடத்துல பறந்துருந்தால் இந்த சம்பவம் வந்து நடக்காமல் வந்து அந்த சாத்தியங்கள் வந்து இல்லாமல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் ட்ரோன் பறக்க வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல பொது இடங்களில் வந்து ட்ரோன் வந்து சில நேரம் கீழே இறங்குறது ஏறுறதுலாம் சில டிஸ்டர்பன்ஸாக மாறும், சில இடங்களில் சில இடங்களில் அதை ஆப்ரேட் பண்ணுறதுல சில இருக்குது சிரமங்கள் இருக்கும், அது வெட்ட வெளி மாதிரி இருக்குது. அந்த அது வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே ட்ரோன் பறக்கிறதுங்கிறது வேற, அதோடைய எல்லைங்கிறது வேற, இது வந்து ஏதோ ஒரு அதை கவனிக்க தவறி இருக்கிறாங்க அப்படின் தான் நம்ம சொல்லணும். இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வந்து வச்சதுக்கு பின்னாடி குற்றங்கள் குறைந்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, முதல்ல சிசிடிவி கேமராவை தான் உடைக்கிறாங்க. அதனால் எவ்வளவு நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு தான் நீங்கள் அட்வான்ஸாக ஒன்று பண்ணாலும் அதை தாண்டி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்லுவான், அரசியலில் நீங்கள் தவறு செய்து பிழைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களை அறம் வந்து உங்களை கொல்லும். அதாவது நீங்கள் உங்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை இயக்குவது அப்படிங்கிறது வந்து நியாய தர்மங்கள் தான் இயக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்லுவோம். அது மாதிரி என்ன ஆகும்னா, நீங்கள் அரசியல் தவறுகள் செய்ய செய்ய எங்கோ பாதிக்கப்பட்ட ஒருவன் உங்களுக்காக காத்திருப்பான், ஒரு வன்முறையை நிகழ்த்துவதற்காக காத்திருப்பான். அப்போ அந்த வன்முறை நிகழாமல் இருக்கணும்னா உங்கள் அரசியலில் குறைந்தபட்ச அறம் இருக்கணும், நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறதான் தான் நம்ம அதை பார்க்கணும். இது எல்லா தலைவர்களுக்குமே நிகழ்ந்திருக்கிறது. இப்போ நீங்கள் காமராஜர் போய் டெல்லியில் வந்து போய் தங்கியிருந்த காலகட்டத்தில், தமிழ்நாடு இல்லைனா அங்கே போய் தங்கியிருந்த காலத்தில் அந்த பசு குண்டர்கள்னு இப்போ சொல்கிறாங்க இல்லை, அந்த சாமியார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே அன்றைக்கு இருந்த சங் பரிவார்கள்லாம் சேர்ந்து, இவர் காந்தி ஆதரவாளர், காந்தி வந்து இந்த பசு வதைக்கு எதிராக வந்து நான் பேச மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து பசு தெய்வமாக இருக்கலாம், எல்லாருக்குமான தெய்வமாக நான் அதை பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது அவர் காமராஜர் அங்கே இருக்கும்போது உயிரோடு வச்சு கொளுத்துறதுக்கு அன்றைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து முயற்சி பண்ணான். அது வந்து அவருடைய பாதுகாவலர் வந்து பின்னாடி கூடி தப்பிச்சு தான் அவர் ஓடி இருக்கிறார் காமராஜர். எல்லா தலைவர்களுக்குமே நான் இந்திரா காந்திக்கு இருக்கிறது மாதிரி நம்ம ஊரில் எம்ஜிஆரை சுட்டாங்கல்ல, ராஜீவ்காந்தி முடிச்சுட்டாங்க, அதை அந்த தேர்தலுடைய இது வந்து ரொம்ப கொடூரமானது. நீ எம்ஜிஆரை சுட்டது தானே திமுகவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அமர், என் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொன்னதுலாம் வந்து வெறும் டைலாக் கிடையாது, அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறாரு, அதனால தான் அந்த உயரத்துக்கு வந்து வந்திருக்காரு. அதனால் அரசியல் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து வன்முறை சார்ந்தது தான். சொல்லுவான் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடம் இல்லை அப்படின்பான், வன்முறை இல்லாமல் ஜனநாயகமே இல்லை, ஜனநாயகம் நம்ம சொல்லிக்கிறோம் அவ்வளோதானே தவிர, அரசர்கள் வந்து என்ன செஞ்சான், அவனுக்கு மாற்று கருத்து கொண்டவன அவன் போய் தலையை வெட்டும்பான் கருத்து சொல்லிட்டான். இன்றைக்கி அதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கான், கொடுமையான கருப்பு சட்டங்கள் வச்சுருக்கான், என்கவுண்டர் வச்சுருக்கான், என்கவுண்டர்லாம் வந்து சட்டவிரோத படுகொலை தான், நீதிமன்றத்துக்கு எதிரானது தான். அது எல்லா காலத்திலையுமே அரசியல் தலைவர்கள் என்பது குறிபார்க்கப்படுவது, உயிருக்கு ஆபத்தான ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா எல்லாருக்குமான நல்லவனாக உலகத்தில் யாரும் இருக்கவும் முடியாது. ஒரு சார்பு நிலைப்பாடு எடுத்தால் இன்னொரு சார்பு அது பாதிக்கப்படத்தான் செய்யும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் கிடைக்கலைன்னா அது வன்முறையை வெடிக்க தான் செய்யும். இது நம்ம வன்முறையை ஆதரிக்கிறதுக்காக சொல்கிறது அல்ல, உலகத்தினுடைய நியதியாக அது இருக்கிறது. எப்பொழுதுமே வந்து துப்பாக்கி முனையில் தான் அதிகாரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தத்துவம் இருக்கிறது. நீங்கள் போலீஸ் இல்லாமல் இராணுவம் இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தவே முடியாது, படை இல்லாத மன்னவனான்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் படை நடத்தாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுறாங்க, அதை தாண்டி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இன்னும் 4 மாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரதா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் பார்க்க முடியாது. ஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்தாக இருக்கலாம், அல்லது ஆளுங்கட்சிகளுக்குள்ளேயே கூட அப்படி ஒரு கருத்து இருக்கலாம்.
ஆனால் உயிரை பணையம் வைப்பார்களாங்கிற கேள்வியும் அதற்குள்ளே சேர்ந்துருக்கு. தன் உயிரை தானே பணையம் வைப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பல பேர் வந்து தன் வீட்டுக்கு தானே பெட்ரோல் குண்டு வீசுகிறான் சில அரசியல்வாதிகள்னு சொல்கிறது மாதிரி. ட்ரம்ப் அவருக்கே ஆள் ரெடி பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்குற முயற்சி அங்கேயும் கேட்குறாங்க. அந்த ஊர்லேயும் அந்த மாதிரியான அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் அப்படி ஒரு குரல் கேட்கிறது. ஒரு ஒரு விசாரணையினுடைய முடிவு என்ன என்று நமக்கு தெரியாத பட்சத்தில் இந்த கருத்துக்கள் எல்லாமே யூகங்கள் தான். இந்த கருத்துக்களுக்கான உண்மைத்தன்மை என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத படிநிலையில் தான் தெரியும், அடுத்தடுத்த கட்டங்களில் தான் அது தெரிய வரும். இது உண்மையா இல்லையா என்பது நிச்சயமாக விசாரணையில் தெரிய வந்துடும் அப்படின்னா. பேசும்போது சொன்னீங்க ஆரம்பத்தில் அவர் வந்து தீவிர வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த முறை தேர்தல் நடந்தால் அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு கருத்து வந்து உருவாக்குறாங்க அதன் மூலமாக. எப்பொழுதுமே என்னாகும்னா ஒரு கருத்து உருவாக்கம்னு ஒன்று எப்பொழுதுமே உண்டு. இப்போ அவர் கொலை முயற்சியில் வந்து தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறது மூலமாக இதையே ஒரு பிரச்சாரத்திற்கான உத்தியாக வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஜோ பைடன் என்ன செய்கிறார்னா இப்பொழுது இவர் சம்பந்தப்பட்ட இவரை பற்றிய நெகட்டிவ் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கான அரசியல் விளம்பரங்கள், அதுக்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள், அந்த உத்திகள்லாம் இருக்குல்ல, அதுக்கான வீடியோஸு, அதுக்கான மற்ற காட்சி ஊடகங்களில் போடுறதுக்காக தயாரிக்கப்பட்டதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார் இப்போ. ஏன்னா அவர் இப்போ தான் உயிர் பிழைச்சிருக்கிறாரு. இந்த நேரம் வந்து ட்ரம்ப் யார் தெரியுமா அப்படின்னு அவன் இங்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ஜோ பைடன் மீதான எதிர்ப்பாக திரும்பிடும். ஒன்று ஒருத்தனை பார்த்து நீங்கள் விரல் நீட்டுகிற போது மற்ற விரல்கள்லாம் உன்னை நோக்கி இருக்கும்னு சொல்கிறது மாதிரியான எதிர்த்தரப்புக்கான கருத்தாக அது மாறிடும் அப்படிங்கிறதுனால உடனடியாக ஜோ பைடன் பண்ண ஒரே புத்திசாலித்தனமான விஷயம் அவருக்கு எதிர் பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உடனே ஸ்டாப் பண்ணியிருக்கார். அந்த விளம்பரங்கள், அதுக்கான பிரச்சார உத்திகள் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த மனநிலை மாறுகிற வரைக்கும் இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அது வளர்ந்த நாடுகளில் வந்து ஜனநாயகத்தை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அறிவிலையும் அவன் ஆற்றல்லையும் ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளில் எளிதாக பொய் சொல்லி தப்ப முடியாது. அதனால தான் வந்து அவர் தோற்றும் போயிருக்கிறார். ட்ரம்ப் வந்து ரொம்ப வேகமான வளர்ச்சியில் மிக வேகமான வீழ்ச்சி அடைந்திருக்கிறாரு. என்னுடைய நண்பர்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக மோடி அவர்கள் கூட எக்ஸ் தளத்தில் வந்து அவருக்கு இப்படி நடந்தது குறித்து வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இவருக்கும் நிறையா பொருத்தங்கள் இருக்குது. 10 பொருத்தமும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அரசியல் பொருத்தங்கள் இருக்குது அவங்களுக்குள்ள. அதனால் அவரும் வந்து இந்த வன்முறையை கண்டித்திருக்கிறார். எல்லாருமே வன்முறையை கண்டிக்கிறாங்க. ஆனால் வன்முறைக்கான வேர் எங்கே இருந்து புறப்படுகிறது, ஏன் இது நிகழ்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எந்த வன்முறைக்கு பின்னாடியுமே அதற்கு அந்த வன்முறை தவறாக இருக்கலாம், ஆனால் வன்முறைக்கான காரணம் வந்து தவறாக இருக்க முடியாது. அது வந்து எப்பொழுதுமே ஒரு மிக மோசமான ஒரு பக்கமாக எப்பொழுதுமே இருக்கிறது. இப்போ நீங்கள் பொற்கோவிலில் வந்து பூட்ஸ்காலோட இராணுவம் உள்ளே நுழைந்தது அப்படின்னு ஒரு தவறை செய்தது தான் ஒரு பாதுகாவலனாலேயே சுட்டுக் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்திரா காந்திக்கு தந்தது. ஒரு வரலாற்று தவறு தான், அது செய்திருக்கக்கூடாது. இந்திரா காந்தியை சுட்டது எப்படி மிகப்பெரிய தவறோ அது மாதிரி அவங்க பொற்கோவிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பியது, காலிஸ்தான் விடுதலை கெட்டவர்களை உள்ளே பிடிப்பதற்காக நாங்கள் பொற்கோயிலுக்குள்ளே நுழைந்தோம் சொன்னதும் தவறானதுதான். அந்த அத்துமீறலும் தவறானது, அதிகார துஷ்பிரயோகம் தான் எல்லாவற்றிலையுமே. அப்போது ஒரு இதுதான் வன்முறைக்கான விதை, அப்படி தான் விதைக்கப்படும். அமைதிப்படையினுடைய அட்டகாசம் போய் இலங்கையில் வந்து தமிழர்கள் மீதான அத்துமீறல் தான் ராஜீவ்காந்தி படுகொலைக்கான அடிப்படையாக. அப்போ ராஜீவ்காந்தி படுகொலையை கண்டிப்பதைப் போலவே அமைதிப்படையின் பேரால் வந்து இந்திய இராணுவம் செய்த மோசமான சித்திரவதைகளையும் நாம் சேர்த்து கண்டிக்கணும். ஆனால் உலகம் என்னவாக இருக்கிறதுனா ஏதாவது ஒன்றை தான் கண்டிக்கிறான். தலைவர்கள் வந்து தாக்கப்படுறதை கண்டிக்கிறான், வன்முறையை கண்டிக்கிறான், படுகொலையை கண்டிக்கிறான், மக்கள் வந்து பாதிக்கப்படுறது குறித்து ஒரு சிலர் மட்டும்தான் கண்டிக்கிறான். இந்த இரண்டு தரப்புக்குமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை கண்டிப்பது அப்படிங்கிறது பல இடங்களில் இல்லை. அதனால் இனவெறி அரசியல், குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய அரசியல், வலதுசாரி அரசியல், இது எல்லாமே வன்முறைக்கான வித்துக்கள் தான். அது விளையத்தான் செய்யும். அது விளைவை தடுப்பதற்கு அவர்கள் தங்கள் தவறான கொள்கைகளை திருத்திக் கொள்வது தான் அதற்கான ஒரே மாற்று சிந்தனையும் நான் கருதுறேன். அதாவது அமெரிக்காவுக்குள்ள இகாக்கா கூட எஃபிஐயோடைய அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் சமீப காலமாக அமெரிக்காவில் தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்ற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. நான் திரும்ப சொன்னது அதே தான், இங்கே எவ்வளவு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பு போட்டாலும், 8 அடுக்கு பாதுகாப்பு போட்டாலும் அதை மீறி ஒன்று நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் உலகத்தில். அடுத்தடுத்த அதாவது இப்போ எப்படி நம்ம தொழில்நுட்பம் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்கிறான், அது மாதிரி வன்முறையாளர்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பான். அதனால் எப்பொழுதுமே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து போகிறதுக்கும் பாதுகாப்புக்கு வேலை செய்கிறவங்கிறவன் வந்து கூலிக்கு வேலை செய்கிறவன், பாதிக்கப்பட்டவன் கூலிக்கு வேலை செய்கிறவன் கிடையாது. அதனால் அவனுடைய வேகத்தை இவன் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் ஈடுபடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் உள்ள சிக்கல் அதுதான்.
அதனால் பாதுகாப்பு நடவடிக்கை என்பது ஒரு சம்பிரதாயம். ஒருத்தரை பாதுகாக்கணும் அப்படின்னா அவருடைய கொள்கைகள் ரீதியாக மக்களை பாதிக்காத ஒரு விஷயங்களை அவர்கள் அரசியல் ரீதியாக தங்களை சரிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக பொதுமக்களில் ஒருவனாக தன்னை வந்து, இப்போ காந்தி வந்து யாருக்காவது எதிராக இருந்தாரா? அவரையும் சுட்டு கொலை செஞ்சாங்க, ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இதுக்காவது இப்போ இந்திரா காந்திக்காவது சிங்க வந்து பொற்கோயில் பிரச்சனை இருக்குது, ராஜீவ்காந்திக்காவது வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் காந்தியை வந்து, காந்தி எல்லா மக்களுக்குமே நல்லதுன்னு செஞ்சார், ஏன் சுட்டு கொண்டார்னா, அவர் நியாயமாக இருந்தது ஒருத்தனுக்கு பிடிக்கலை, ஒரு அமைப்புக்கு பிடிக்கலை, அப்படிங்கிறனால அவன் சுட்டு கொலை செய்யலாம். அப்போ இந்த உலகத்தில் வந்து நீதியின் பக்கம் நிற்கிற போதும் பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது. அப்போ வன்முறை என்பது வந்து இந்த பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுனா, இந்த உலகத்தில் பாதி பேர் கண்ணு இல்லாமல் தான் அலையணும், ரத்தம் வெறி கொண்டு தான் அலையணும். ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் ஜனநாயகத்துக்கே வந்திருக்கோம். ரத்த வெறியாட்டத்தில் இருந்து இப்போ புறநானூர்னு சொல்கிறான்ல, தமிழனுடைய வீரத்தை பறைசாற்றுகிறது புறநானூர் அப்படிங்கிறான்ல பல பேர். அவனுடைய உண்மையான முகம் என்ன தெரியுமா? சேரர்கள் வந்து சோழர்கள் மேலே படையெடுப்பான், சோழர்கள் பாண்டியர்கள் மேலே படையெடுப்பான். அப்போ என்னென்னா, மதுரைக்காரன் பூரா தஞ்சாவூர்காரனை போய் அடிச்சிருக்காங்க, தஞ்சாவூர்காரன் போய் என்ன பண்ணியிருக்கேன், இங்கிட்டு கோயம்புத்தூர்காரனை போய் கொங்குமண்டலத்தில் போய் அடிச்சிருக்காங்க, இங்கிட்டு பாலக்காடு பக்கம் போய் கேரளாக்காரன், பழைய சேரர்கள்லாம் கேரளா பாடர்லாம் சேரும், இவனை போய் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கேங் வாரத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமிதமாக புறநானூர் வீரம் அப்படிங்கிறான், பங்காளி சண்டை, தமிழனும் தமிழனும் மோதிக்கிட்ட வரலாறு அதுக்கு பேர். ஆனால் அரசியலில் பாருங்கள், ரத்த சிந்துகிற கொடூரத்தை வீரம்ங்கிறான், புறநானூருங்கிறான். ஆனால் தமிழர்களுக்கு அது பெருமிதமானு கேட்டால், ஒரு தமிழன் இன்னொரு தமிழர் கூட்டத்தை கொலை செய்தது தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மோதல் தான் அது. அதனால் உலகத்தில் வந்து வன்முறை இல்லாத, இரத்த சகதி இல்லாத, கொடூரம் இல்லாத வரலாற்று, வரலாற்றின் பக்கங்கள் நெடுக ரத்தம் தான், நிலமெல்லாம் ரத்தம். நீங்கள் தண்ணி ஊறுறத நிலத்தில் வந்து கொஞ்சம் தோணினீங்கன்னா தண்ணி ஊறுங்கிற மாதிரி, போர் நடந்த இடங்களில் ரத்தம் ஊறி கிடக்குங்கிறான், நிலமெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரத்தம் ஊறி கிடக்கும்பான். அதனால் வரலாறு நெடுக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் அரசியலில் அறம்தான் வந்து ஒரு மனிதனை காக்கும். அந்த அறத்தை நோக்கிய பயணமாக எந்த நாட்டு அரசியலாக இருந்தாலும் அமைத்து கொள்ளாத இடங்களில் பூராமே வன்முறையின் வெடிச்சத்தம், துப்பாக்கி சத்தம், பீரங்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக மிக நன்றி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.